ஹாய், நான் உமா. இன்னைக்கு மீதியான இட்லி வச்சு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள். இட்லி எடுத்து வச்சுருக்கேன் நான். கடலை மாவு, அப்புறம் உப்பு ஒரு அரை டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்ல கலரான மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் பெருங்காயம், தண்ணி தேவையான அளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு. இதான் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லியை வந்து நம்ம வந்து இந்த போர்ஷன் மாற்றிட்டு ஷேப்பாக கிடைக்கிறக்காக இப்படி பண்ணி வைக்கலாம். ரெண்டு போர்ஷன் வேண்டாம். இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் மாவு, பஜ்ஜி மாவு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாவு பேட்டர் மீதியானா கொஞ்சம் வெங்காயம் போட்டு கிள்ளி போட்டால் அது ஒரு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இதுக்கு இவ்வளோ தான் வேணும்னு நம்ம சொல்ல முடியாது. டிப் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, அரை டீஸ்பூன் உப்பு, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது இதில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிக்க ஈஸியாக தான். மீதியான இது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். பசங்க சாயந்தரம் வரும்போது கொடுத்துடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி. நான் எண்ணெய் கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருந்தேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது பொரிச்சு எடுத்துடலாம். இட்லி இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். சாதாரண பஜ்ஜி பண்ற மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் ஆயிடும். இது நிறைய பேர் செய்வாங்க. நான் செய்யறது உங்க கூட ஷேர் பண்றேன். கொஞ்சம் கீழே ஒட்டுற மாதிரி இருக்கும். வெந்துச்சுன்னா வந்துடும் தனியா. வேகட்டும்.
நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க சுவையா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு கெட்சப் போட்டு சாப்பிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ